நம்ம ஏசி வோல்டேஜ் எப்படி அளக்க போறோம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து டிசி, அதனால டிசியில் ஆப்ஷன்லேருந்து ஏசிக்கு மாற்றணும். மாற்றிட்டு இதுதான் ஏசிக்கு உள்ளது, அதில் வந்து நான் 600 வச்சுக்கிறேன். ரீடிங்கில் நம்ம இப்படி இந்த டைரெக்ஷனில் அளந்தோம்னா இது வந்து புஷ் சைடு, இந்த டைரெக்ஷனில் அளந்தோம்னா இது வந்து புல் சைடு. அதாவது இப்படி இப்படி அளந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எதுக்கு இந்த மல்டிமீட்டர் படிக்கிறோம்னா, மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு லேப் இருக்குது, அந்த லேபில் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே மல்டிமீட்டரை வச்சு தான் வோல்டேஜ் அளக்கணும். அதனால் இந்த மல்டிமீட்டரை முதல்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த கிளாஸில். இப்போ மல்டிமீட்டரை எடுத்தாச்சு, மல்டிமீட்டரில் உள்ள வேறு வேறு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல மல்டிமீட்டரை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கீழே வந்து 3 போர்ட் இருக்கும், இந்த 3 போர்ட்டையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கணும். முதல்ல நடுவில் காமன் போர்ட்னு ஒன்று இருக்கா, அதுக்கு எந்த வயரை இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது வோல்டேஜு, ரெசிஸ்டன்ஸு, ஆம்பியர், இது மூணுத்தையும் அளக்கிறதுக்கு ஒரு வயர் இருக்குது, அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வயரையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது இந்த பிளாக் வயரை காமன் போர்ட்டில் கொடுத்துடணும். மல்டிமீட்டர் பார்த்துங்க, இதில் இந்த காமன் போர்ட்டில் வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரெட் கலர் வயரை இந்த வோல்டேஜு, ரெசிஸ்டன்ஸ், ஆம்பியர் இந்த போர்ட்டில் வச்சு இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டா இப்போ நம்ம மல்டிமீட்டர் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. இதுதான் ரெண்டு டெர்மினல், இந்த டெர்மினலை வச்சு தான் நம்ம வோல்டேஜோ இல்லை ஆம்பியரோ ரெசிஸ்டன்ஸோ எதை வேணாலும் அளக்கலாம். இந்த மல்டிமீட்டரில் வோல்டேஜ், ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் கனெக்டிவிட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸையும் அளந்துக்கலாம். அதாவது பவர் இஸ் ஈக்குவல் டு விஇன்ட் ஐ அப்படி ஃபார்முலாவில் போட்டு வாட்ஸையும் நம்ம அளந்துக்கலாம். ஓகே, இப்போது எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த அளக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த மல்டிமீட்டரில் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, இதில் இங்கே இருக்கிறது 600, 200, 20, 2, அடுத்து 200 மில்லி இருக்குது. இது எல்லாமே வந்து டிசி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். டிசிக்காக மட்டும்தான் இந்த சின்ன சின்ன இதை யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வோல்டேஜ் அளக்கிறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீன் சிம்பிள் போட்டிருப்பாங்க, வீன் போட்டு நேராக கோடு போட்டிருக்காங்களா, இப்படி நேராக போட்டிருந்தாங்கன்னா இது டிசி மின்சாரத்துக்குன்னு பேர் இது. அதனால் இது 600, 200, 20, 2, 200 மில்லி வோல்ட். இது எல்லாமே டிசியில் மட்டும்தான் இந்த மாதிரி பயன்படுத்துவோம். இதே ஏசியாக இருந்துச்சுன்னா 220 வோல்ட்டு இல்லைனா 440 வோல்ட். ஏன்னா ஏசியில் வந்து ரெண்டே கரண்ட் தான் இருக்குது, ஒன்று வந்து சிங்கிள் ஃபேஸ், இன்னொன்று 3 ஃபேஸ். அதனால் ஏசியில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான் இருக்கும், 200 ஒன்று, 600 ஒன்று. நீங்கள் ஏசி கரண்ட்டில் வோல்டேஜ் அளக்க போகிறீங்கன்னா இந்த பாயிண்டில் வச்சுக்கணும். டிசி கரண்ட்டில் அளக்க போகிறீங்கன்னா இதில் வச்சுக்கணும், இதில் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த செலக்டார் நாப் வந்து சென்டரில் இருக்குது, ஆஃப் பொசிஷனில் இருக்குது. இதை ஆன் பண்ணணும்னா உங்களுக்கு எத்தனை வோல்டேஜை வச்சு நீங்கள் அளக்க போகிறீங்களோ அதில் மாற்றிக்கணும். இது ரெண்டும் வோல்டேஜுக்கு, இங்கே இருக்கிறது ஆம்பியருக்கு. இதை பார்த்துங்க, 200 மைக்ரோ, அடுத்தது 2, அடுத்தது 20, அடுத்தது 200 மில்லி ஆம்ஸ், அடுத்தது 10 ஆம்ஸ், இது வரைக்கும் இருக்குது. இந்த ஆம்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் பாயிண்டில் வச்சிங்கன்னா கிடைக்கும். இது கீழே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸுக்கு, 2 மெகா ஓம்ஸு, இது வந்து 20 கிலோ ஓம்ஸ், 200 கிலோ ஓம்ஸு, இது 20 கிலோ ஓம்ஸு, 2K ஓம்ஸு, இது 200 ஓம்ஸ். கீழே கடைசியாக இருக்கிறது இந்த அலாரம் மாதிரி போட்டிருக்கிறது தான் கனெக்டிவிட்டி அளக்கிறதுக்கு. அதாவது ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு எதை எந்த ஆப்ஷனில் வச்சு நீங்கள் அளக்கணுமோ அதில் வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா வோல்டேஜ் எப்படி அளக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 வோல்டேஜ் ஒரு தடவை அளக்க போகிறோம், அடுத்தது 12 வோல்ட் ஒரு தடவை அளக்க போகிறோம். இப்போ நான் 5 வோல்ட் அளக்கிறதுக்கு என்ன செய்யணும், எனக்கு இதில் வோல்டேஜில் நிறைய வேறு வேறு ஆப்ஷன் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அதில் நான் வந்து 12 தான் 5 அளக்க போகிறோம் முதல்ல, அதனால் 20 வச்சுக்கிட்டால் தான் 5 அளக்க முடியும். ஏன்னா 2 வச்சுக்கிட்டிங்கன்னா 2 விட 5ங்கிறது அதிகம், அதனால் 2 நீங்கள் வச்சிங்கன்னா அளக்க முடியாது. அதனால் 20 வச்சுக்கிறேன். 20 வைக்கும்போது பார்த்துங்க, இந்த செலக்டர் நாப் எடுத்து இப்போ நான் 20 வச்சுருக்கேன். இந்த டெர்மினல் ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வோல்டேஜ் காமிக்கல. இப்போ நம்ம வோல்டேஜ் எப்படி அளக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இதை எப்படி வச்சுக்கோங்க, இப்போ இதில் ரெண்டு டெர்மினல் இருக்குது உங்களுக்கு, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று கிரவுண்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதேமாரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
ஏற்கனவே 5 வோல்ட் மைனஸ் நெகட்டிவ் இருக்குது, 12 வோல்ட் நெகட்டிவ், 5 வோல்ட் பாசிட்டிவ், 12 வோல்ட் பாசிட்டிவ். இப்போ நான் இதில் வந்து கரெக்டாக 5 வோல்ட் வருதான்னு பார்க்க போகிறேன். 5 வோல்ட்னா ஈக்குவலாக 5 இருக்காது, கொஞ்சம் எரர் இருக்கும். அதை அளக்கிறதுக்கு முதல்ல இந்த கருப்பு பிளாக் கலரை வந்து கிரவுண்டில் கொடுத்துடணும். நீங்கள் பார்த்துங்க, கிரவுண்டு அதில் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டேன், கிரவுண்டில் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ரெட் ஒயரை உங்களுக்கு எந்த வோல்டேஜ் அளக்கணுமோ அதில் வைக்கணும். இப்போ நான் வந்து 5ல வைக்க போகிறேன். 5ல வச்சுட்டேன், வச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிமீட்டரில் 4.9596 அது கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், இவ்வளோ காமிக்குது. அதாவது இட் இஸ் நியரஸ்ட் டு 5, அதாவது 5 வோல்ட் நம்ம அளக்க போகிறோம், அதனால் 5க்கு நியராக இருக்கும். கொஞ்சம் எரர் இருக்கும், அந்த எரர்லாம் போக ஈக்குவலன்ட்டு டு 5னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 5 வோல்ட் பார்த்துக்கோம். இதே மாதிரி 12 வோல்ட்டுக்கு எப்படி பண்ணணும்னா பார்த்துங்க, எடுத்து இங்கே பாசிட்டிவ் 12 இருக்குது அதில் கொடுத்துட்றேன் பாசிட்டிவ் 12 கொடுத்த பிறகு அங்கே பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் 11.8483 மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஈக்குவலன்ட்டு டு 12 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எரர் இருக்கும், அந்த எரர்லாம் போக இப்போ நம்ம 12 வோல்ட்டுன்னு இதை எடுத்துக்கலாம். இப்போது எப்படி ஒரு மல்டிமீட்டரை பயன்படுத்தி வோல்டேஜ் எப்படி அளக்கிறதுன்னு பார்த்தோம். அதாவது இது இப்போ பார்த்தது எல்லாமே டிசி வோல்டேஜ். இதே ஏசி வோல்டேஜ் அளக்கணும்னா நேரடியாக ஏசி கரண்ட்டில் நம்ம வச்சு பார்க்கணும், அதையும் எப்படி அளக்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதோட டிசி முடிஞ்சிச்சு, அடுத்து ஏசி. இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் எப்படி அளக்க போகிறோம்னு இது வரைக்கும் நம்ம அளந்தது டிசி, அதனால் டிசியில் ஆப்ஷன்லேருந்து ஏசிக்கு மாற்றணும். மாற்றிட்டு இதுதான் ஏசிக்கு உள்ளது, அதில் வந்து நான் 600 வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் எல்லாமே 230 வோல்ட் இல்லைனா 220 வோல்ட் இருக்கும் வோல்டேஜு, அதனால் நான் வந்து 600 வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு கீழே 200 தான் இருக்குது, நான் 600 வச்சுருக்கிறேன். வச்சுட்டு ஆப்ஷன் 600 இருக்குது. இப்போ நான் இந்த டெர்மினலில் வைக்க போகிறேன். நம்ம வீட்டுக்கு வர்ற சாக்கெட் 5-pin சாக்கெட்டில் நான் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்சு ஆன் பண்ணிட்டேன். அதில் பார்த்துங்க எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு, 225 வோல்டேஜ். இப்போது நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் செக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றது ஏசி மின்சாரம், அதனால் ஏசியில் ஆல்மோஸ்ட் 220-230 வரும். அதுதான் இப்போ இதில் காமிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஏசி எப்படி, ஏசியில் எப்படி வோல்டேஜ் அளக்கிறது, டிசியில் எப்படி வோல்டேஜ் அளக்கிறதுன்னு இதில் கற்றுக்கிட்டோம். ஏன்னா இதில் இந்த லேபில் வோல்டேஜ் மட்டும்தான் நம்ம அதிகமாக அளப்போம், கரண்ட் அளக்க முடியாது. கரண்ட் அளக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இல்லை, அதனால் நம்ம வோல்டேஜ் மட்டும் இப்போ கற்றுக்கிட்டோம். இதோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பேர் LVDT, அதாவது லீனியர்லி வேரியபிள் டிஃப்ரென்ஷியல் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, ஒரு பொருளை எவ்வளோ தூரம் நகர்த்துகிறோம் அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு தான் இந்த LVDT பயன்படுத்துகிறோம். அதை எப்படி அளக்கணும்னா, இங்கே வந்து கிட்டு இருக்குது, 2 கிட்டு இருக்குது நமக்கு. இந்த கிட்டில் வந்து இந்த லேபில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது கிட்டு, கிட்டில் உள்ள மெஷர்மெண்ட்டையும் அதேமாரி நேரடியாக இந்த மைக்ரோமீட்டரில் உள்ள மெஷர்மெண்ட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் ப்ளஸ் இந்த கிட்டில் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த LVDT எக்ஸ்பெரிமெண்ட்டு பயன்படுத்துகிறாங்க. இப்போ LVDT எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற ரீடிங் தான், அதாவது லீனி LVDT மெஷர் பண்ணி சொல்கிற ரீடிங்கு. அதே மாதிரி இந்த மைக்ரோமீட்டரில் ரீடிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் ரீடிங், உண்மையிலே எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத ரீடிங் இதில் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு கோடு இருக்கும், சென்டரில் ஒரு கோடு இருக்கும். கோடு பார்த்திங்கன்னா அந்த கோடும் இந்த திம்பிள் ஸ்கேலில் உள்ள 0வும் கோயின்சைட் ஆகணும். அப்படி அளக்கிறது தான் நம்ம மைக்ரோமீட்டர் ரீடிங்கு. இதுதான் மைக்ரோமீட்டர் ரீடிங்கு. இப்போ இந்த மைக்ரோமீட்டர் ரீடிங்கில் நம்ம இப்படி இந்த டைரெக்ஷனில் அளந்தோம்னா இது வந்து புஷ் சைடு, இந்த டைரெக்ஷனில் அளந்தோம்னா இது வந்து புல் சைடு. அதாவது இப்படி இப்படி அளந்தீங்கன்னா புல் சைடு, இப்படி அளந்தீங்கன்னா புஷ் சைடு. அதான் பார்க்கணும். இப்போது ஒரு ஒரு மில்லிமீட்டருக்கும் எவ்வளோ இந்த மைக்ரோமீட்டரில் எவ்வளோ ரீடிங் இருக்குது, அதே மாதிரி LVDTயில் எவ்வளோ ரீடிங் காட்டுதுங்கிறது தான் மெஷர் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி
முதல்ல மைக்ரோமீட்டரை செட் பண்ணிக்கணும். அதாவது ஜீரோ, இந்த மைக்ரோமீட்டரில் ஜீரோ வைக்கணும். முதல்ல இதில் மைக்ரோமீட்டரில் ஜீரோ வைக்கும்போது நம்ம எல்விடிடிலையும் ஜீரோ காட்டுதான்னு பார்க்கணும். எல்விடிடியில் எரரோடு சேர்த்து தான் காட்டும். அதனால் இப்போ நான் ஜீரோ வச்சுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் காட்டுது. இதை நம்ம வந்து பாசிட்டிவில் மாற்றிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வந்துடும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் செட் பண்ணிட்டோம். அதாவது இந்த மைக்ரோமீட்டர்லேயும் ஜீரோ இருக்குது பாருங்கள், மைக்ரோமீட்டரில் ஜீரோ, அதேமாதிரி எல்விடிடிலையும் ஜீரோ இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணியிருந்தோம். மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டெர்மினல் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த கருப்பை வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். கருப்பை கிரவுண்ட்லேயும் இந்த ரெட்டை இந்த T6 டெர்மினல்லையும் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டிங்கன்னா வோல்டேஜ் வரும். அதே மாதிரி இந்த இதில் வந்து மல்டிமீட்டரில் 20 வோல்ட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எவ்வளோ வோல்டேஜ்னு கரெக்டாக காட்டும். இதை முதல்ல ரெண்டுத்தையும் செட் பண்ணால் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண முடியும். ரைட், இப்போது முதல்ல மைக்ரோமீட்டரில் 1 வைப்போம். மைக்ரோமீட்டரில் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ புல் சைடில் பண்ண போகிறேன். புல் சைடில் 1 mm வைக்கிறேன். இப்போ 1 mm வச்சுருக்கிறேன். நீங்கள் இதில் 1 mm இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 0.79 mm காட்டுது எல்விடிடி. இதுதான் எரரு, இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இந்த ரீடிங் எடுத்துக்கணும். அதேமாதிரி அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்தது இதை வந்து 2 mm வைக்க போகிறேன். இப்போ வந்து 2 mm வச்சுருக்கோம், பார்த்துக்குங்க. இப்போ மைக்ரோமீட்டரை 2 mm வச்சுருக்கோம். அதே 2 mm இங்கே பார்த்துக்குங்க. இது எல்விடிடியோட ரீடிங். இது 1.5354 mm காட்டுது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. இது வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் எரராக படிப்பீங்க. ஓகே, அடுத்தது பிடிச்சிங்க. 3 mm காட்டுறோம். இப்போது இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2.33 mm இது காட்டுது. ஓகே, அதாவது எல்விடிடியோட ரீடிங். இதே நேரத்தில் நம்ம ஒரு 1 mm வோல்ட் மீட்டர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதையும் மெஷர் பண்ணிக்கணும். அதாவது மல்டிமீட்டரில் 1.18 வோல்டேஜ் காட்டுது. இதேமாதிரி ஒரு 1 mm காட்டணும். ஓகே, அடுத்தது இப்போ 4 mm வச்சுருக்கோம், பார்த்துக்குங்க. அதில் 4 mm மைக்ரோமீட்டர் ரீடிங்கு. அதே மாதிரி எல்விடிடியில் 3.19 mm காட்டுது. இதே போல் வோல்டேஜ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்குன்னா 1.6263 அந்த ரேஞ்சில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அடுத்தது இப்படி பிடிச்சிக்கணும். அடுத்து 5 mm வைக்க போகிறான். நல்லா பாருங்கள், 5 mm இதில் இருக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 mm எல்விடிடி 3.94 mm தான் காட்டுது. மீதி உள்ள இதெல்லாம் எரர். இப்போ இதுக்கு எவ்வளோ ஈக்குவலாக வோல்டேஜ் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.99 வோல்டேஜ். சரிங்களா? இப்போது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மைக்ரோமீட்டர் ரீடிங், அதோட எல்விடிடி ரீடிங், அதோட வோல்டேஜும் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம புல் சைடுக்கு எடுத்துருக்கோம். அதேமாரி புஷ் சைடுக்கு எடுக்கணும். அப்படின்னா புரிஞ்சுங்க. இப்போது மறுபடியும் 4 வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்ததை 4 வச்சு எடுக்கணும். இப்போ இது 4 இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3.13 mm காட்டுது. மைக்ரோமீட்டர் 4 இருக்குது, இது 3.13 mm. அதுமாதிரி இதுக்கான வோல்டேஜ் 1.59 காட்டுது. ஓகே, இதே மாதிரி ஒரு 1 mm மறுபடியும் பேக்கில் பண்ணணும். அப்படிங்க சார், அடுத்து 3 mm பார்க்க போகிறோம். இது 3 mm
பார்த்துங்க, 3 மில்லிமீட்டர்ஸு. அடுத்தது 3 மில்லிமீட்டர்ஸ் இருந்தால் இங்கே 2.38 மில்லிமீட்டர்ஸ் தான் காட்டுது. அதுக்கு ஈக்குவலான வோல்டேஜு 1.21. ஓகே, அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிச்சிங்க. அடுத்தது 2 மில்லிமீட்டர்ஸ் வைக்க போகிறேன். 2 மில்லிமீட்டர்ஸ் நல்லா பார்த்துங்க, 2 மில்லிமீட்டர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 1.56 மில்லிமீட்டர்ஸ் எல்விடிட்டு காட்டுது. அடுத்து இதுக்கான வோல்டேஜ் 0.79. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 1 மில்லிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். இதில் 0.76 மில்லிமீட்டர்ஸ் காட்டுது 1 மில்லிமீட்டர்னால். அதேமாரி அதுக்கான வோல்டேஜ் 0.39 இல்லைனா 440 வோல்டேஜ் காட்டுது. ரைட்டு, இப்போ அடுத்தது 0 மில்லிமீட்டர்ஸ் வைக்கிறோம். இப்போ 0 மில்லிமீட்டர்ஸ் வச்சுருக்கோம், இதில் கரெக்டாக 0.0 காட்டுது, 0 மில்லிமீட்டர்ஸ் கரெக்டாக காட்டுது. இதில் 0.01 வோல்டேஜ் காட்டுது. ஓகே, இப்போ நம்ம எடுத்த எல்லா ரீடிங்கையும் டேபிளர் காலத்தில் போட்டு கால்குலேஷன் போட்டோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர். தேங்க்யூ.